ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாஸ் இந்த டெய்லி சின் நியூஸ். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸைட்டிங்கான நிறைய சினிமா நியூஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் July 28 ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட டீசர் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லும். விஷாலுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் அவரும் ஒரு நல்ல கம்பேக் அவரும் கொடுப்பார் இந்த படத்தின் மூலயமா அப்படின்னு நம்பலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விமானம் இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா படத்தோட டீசர் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி சமுத்திரக்கனி கண்டிப்பாக ஆக்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருப்பார் இந்த படத்துலையும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தண்டட்டி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மே ஆர் ஜூனில் இருக்கும்னு. இப்போ வந்து ஜூன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். பசுபதி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கங்குவா சூர்யா அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து அந்த டீம் ஒரு பிக் வந்து விட்டுருந்தாங்க சோஷியல் மீடியாவில், செம்ம வைரலாக போச்சு. ஸோ டேரக்டர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் சூர்யா அவர்கள் எல்லாருமா சேர்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ வைரலாக போயிட்டுருக்கு, அதுக்காக தான் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, May 26 மலையாளத்தில் லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டரிகள் ரிலீஸ் தான். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் கோதா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஓணத்துக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க கேரளாவில். ஸோ இது வந்து துல்கர் சல்மான் அவரோட படம். இந்த படத்தோட மியூசிக் ரைட்ஸ் அதை வந்து சோனி மியூசிக் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் தான் பார்க்குறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மரகத மாலை அப்படின்னு ஒரு பாடல் வந்து டக்கர் படத்துலேருந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக போய் கேளுங்க. இந்த பாட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். கார்த்திக் ஜி கிரீஷ் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சித்தார்த்த வந்து லீடாக பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான மெகா அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்யா அவர்களோட காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் June 2 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முத்தையா தான் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. ஆர்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரூரல் கேட்டப்பில் ஒரு படம் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.